துங்கபத்ரா நதிக்கரையிலிருந்து தெற்கு பக்கமாக ரொம்பவும் மௌனமாக தூங்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்ய பேரரசு தாங்க இந்த ஹம்பி. ஒரு காலத்தில் யானைகளோட பிளிரல் சத்தமும் குதிரைகளோட குழம்பு சத்தமும் வந்து சுற்றி இருக்க மலை எங்கேயும் எதிரொலிச்சிட்டே இருந்த ஒரு அரசாக இந்த அரசு இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஜயநகர பேரரசை வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாள் தலைநகரமாகவும் இந்த ஹம்பி வந்து விளங்கியிருக்கு. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்க கோட்டை, சந்தை, நிறைய மதில்கள், ஆயிரக்கணக்கான கோயில்கள் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ நம்ம இருக்க இடம் வந்து எங்கேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா விருபாக்ஷா டெம்பிளில் தாங்க இருக்கோம். இப்போ இந்த விருபாக்ஷா டெம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா துங்கபத்ரா நதிக்கரையிலிருந்து தெற்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க. பாகுபலி படத்தை பார்த்த எல்லாருமே நம்ம மிரண்டிருப்போம். அந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஷெட்டு மூலமாகவும் எடிட்டிங் மூலமாகவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த பிரம்மாண்டம் வந்து நம்ம கண் முன்னாடி நேரடியாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தாங்க இருக்குது இந்த ஹம்பி. இந்த நகரம் கிட்டத்தட்ட 46 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை வந்து கொண்டிருக்குதுங்க. இவ்வளோ பிரம்மாண்டங்களை கொண்ட இந்த ஹம்பி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து யுனெஸ்கோவால் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோயிலோட அமைப்பையும் அழகையும் பார்க்கும்போது சொல்ல வார்த்தையே இல்லைங்க. இதில் பொறிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு கல்வெட்டுகளும் தூண்களும் மதில்களும் சே என்ன அழகுங்க. கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய இடங்க. இந்த விருபாக்ஷா கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் அமைஞ்சிருக்க தூண்களும் அந்த தூண்களுக்கு மேலே இந்த மண்டபத்தோட மேற்பகுதியும் வந்து ஒட்டியே இருக்காதுங்க. இரண்டுக்கு இடையில் வந்து கேப் இருக்கிறதா வந்து நான் வந்து வரலாறுல வந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட்டால் வச்சு அடைச்சிருக்காங்க. இது இதுக்கு முன்னாடி வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து கோயில் வந்து சேதம் அடைஞ்சிட்டு வரனால இதெல்லாம் வந்து சரி செய்யப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சேதமடைஞ்சதெல்லாம் செங்கல் வச்சு எப்படி சுற்றி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இந்த தூணை, இந்த தூணில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த கோயிலோட கோபுரத்தை வந்து இந்த தூண்லேயே வந்து பொறிச்சிருக்காங்க. கலைநயத்தில் விட்டு விளையாடி இருக்காங்க. உண்மையிலே பட்டு பயங்கரமாக இருக்குங்க. என்ன அழகு பாருங்கள். வருஷத்துக்கு சராசரியாக வந்து 6-8 லட்சம் பார்வையாளர்கள் வந்து இந்த ஹம்பியை வந்து பார்க்குறதா வந்து சொல்கிறப்படுது. இதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60-1 லட்சம் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே அதிகம் வந்து பார்க்குறதாகவும், 2018 கூகுள் சர்ச்சில் வந்து ஹம்பியை வந்து வெளிநாட்டவர் வந்து டாப் ஃபஸ்ட்டில் வந்து சர்ச் பண்ணியிருந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே வந்துட்டு எங்கே பார்த்தீங்கனாலும் ஃபாரினர்ஸ் தாங்க அதிகம் இருக்கிறாங்க. பாதிக்கு பாதி வந்து ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. இங்கே நான் வந்ததுமே ஆச்சரியப்பட்டேன், என்னடா இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து இந்தியாவில் வந்து டாப் 10 பிளேசஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹம்பி வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து டாப் 3 பிளேசஸை தாங்க வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் விசிட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாரினர்ஸ் கட்டாயம் வந்து இந்த இந்தியாவில் நம்ம ஹம்பியை வந்து விசிட் பண்ணாமல் போகவே இல்லாத அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே வந்து சொல்கிறாங்க. அழக ரசிக்கலைன்னா அவனும் மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஃபாரினர்ஸ் எல்லோரும் வந்துட்டு இதோட அழகில் மயங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே நானே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். நம்ம ஊர் கோயில்களில் ஏதாவது ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், அந்த பிரம்மாண்டம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லாமே பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது. உண்மையிலே வந்துட்டு வெரி எக்ஸைட்டடுங்க. நான் உண்மையிலே நமக்கு ஒரு அலாதி அனுபவத்தை தருதுன்னு தாங்க சொல்லணும். சும்மா சொல்லக்கூடாது, சும்மா அந்த மாதிரி இருக்குங்க. பார்க்க பார்க்க நேரம் போயிட்டே இருக்கு. பட் ஒவ்வொரு இடத்த விட்டும் வர மனசே இல்லை. இந்த ஹம்பியில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தாங்க ஆகணும், அதுதான் உண்மை. நாம் இப்போ இருக்க இடம்தாங்க இந்த துங்கபத்ரா நதி. இந்த துங்கபத்ரா நதியில் இன்றைக்கு வரைக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்க யானைகள் வந்து இங்கே தான் வந்து தினமும் நீராடுறதா வந்து சொல்கிறாங்க. பட் நாம் வந்ததுலேருந்து அந்த யானைகள் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா மிகப்பெரிய இடம் இல்லையா, அதனால் வந்துட்டு நம்ம இன்னும் யானைகளை வந்து பார்க்கல. உண்மையிலே ரொம்ப ஒரு அழகான தோற்றத்தை வந்து நம்ம கண் முன்னாடி வந்து பிரதிபலிக்குது. இந்த ஹம்பிக்கு அப்போ வந்து மிகப்பெரிய அரணாகவும் இன்றைக்கு வரைக்கும் வற்றாத நதியாகவும் இந்த துங்கபத்ரா நதி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த துங்கபத்ரா நதிக்கரையிலிருந்து விருபாக்ஷா கோயிலோட அழகை தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பார்க்குற இடமெல்லாம் இந்த கோயிலோட கோபுரங்களும் அங்கங்கே தெரிகிற மண்டபங்களும் தாங்க இந்த இடத்தோட அழகை இன்னும் கூட கூட்டி காமிக்குது. அடுத்து நம்ம இப்போ போக போகிற இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேமகுண்டா டெம்பிளுங்க.
இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மகண்டா மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கு நம்ம எதுக்கு போயிட்டுருக்கோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, சூரிய உதயத்தையும் பார்க்கலாம், சூரிய மறையிறதையும் வந்து ரொம்பவே அழகாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ வந்துட்டு சூரிய மறையிறத பார்க்கலான்ட்டு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடத்துலேருந்து தான் வந்துட்டு விஜயநகர பேரரசும் இருந்தபோது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த கோட்டைக்குள்ளே யாராவது வரது போகிறது, இந்த கண்காணிப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துலருந்து தான் வந்து பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. முன்னே நான் சொன்ன மாதிரியே நீங்களே பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே வந்து அதிகமாக வந்து ஃபாரினர்ஸ் தாங்க இங்கே வந்து விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் இவங்க வந்து பார்க்குற விதமே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பரபரப்பாக பார்க்குறாங்க எல்லா விஷயத்தையுமே. ஒரு சின்ன கல்லாக இருந்தாலும் அதை போய் சுற்றி சுற்றி ரொம்ப பரபரப்பாக வந்து நம்மளோட வந்து ரொம்ப கூர்மையாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்க்குறாங்க. அதில் ஒரு சந்தோஷங்க நமக்கு. சூரியன் மறையிற அழகை நம்ம இப்போ பார்த்தே ஆகணுங்க. ஸோ வந்துட்டு நம்ம இந்த மலையோட உச்சிக்கு போகணும். ஆனால் என்ன, மூச்சு தான் கொஞ்சம் ஓவராக வாங்குது. ஏறிட்டேங்க, ஒன்றும் முடியல. எங்கே இருக்கான்னு தெரியுதுங்களா? நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்ச கோவிலில் தான். அங்கேருந்து நம்ம போயிட்டு அந்த ரிவர் அதெல்லாம் வந்து வியூ பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மண்டபம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய இருக்குது. பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்கள். ஸ்ட்ரக்சர்லாம் செம்மையாக கட்டியிருக்காங்க, ஆனால் எல்லாமே இடிஞ்சிட்ருக்கு. இப்போது நம்ம தஞ்சை பெரிய கோவில்லாம் எப்படி ஒரு இதோட கட்டியிருக்காங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன கோபுரமாக இதோட சின்ன சின்ன கோயில்களாக பிரித்து பிரித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இடத்துல கட்டியிருக்காங்க. நீங்கள் 50 ரூபா நோட்டில் பார்த்துருப்பீங்களா, ஒரு தேர் வந்துட்டு அப்படியே கல்லிலேயே வந்து வடிவமைச்சிருப்பாங்க, அதுதான் வந்து இந்த ஹம்பி. ஸோ இப்போ நாம் இருக்கிறது வந்து ஒரு சைட்டில் இருக்கும், இன்னும் 5 சைட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஒன்று தான் வந்து உங்களுக்கு 50 ரூபா நோட்டில் வந்து நீங்கள் பார்க்குறது. வாங்க அதையும் பார்ப்போம். இங்கேருந்து பாருங்கள், சுற்றி தெரிகிற சின்ன சின்ன மலையிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோபுரம் வந்து இருக்குதுங்க. எல்லா மலையிலையும் இதோட கோபுரம் இருக்குது, இந்த ஹம்பியோட சேர்ந்தது. பாருங்கள் நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோம், நம்ம ஒரு சைட்டில் தான் இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைட்லேயும் வந்து இதோட கோபுரங்கள் வந்து இருக்குது. இதோட இடிஞ்ச வீடு, அப்பா இதை பார்க்கணுன்னா இங்கேயே 2 நாள் தங்கியிருக்கணும் போல். இங்கே பாருங்கள், இங்கே ஃபாரினர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. இங்கே வந்துட்டு பாருங்கள், அங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. அங்கே எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான் வந்து இருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க கோயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். இன்றைக்கி நைட் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹம்பிலே தாங்க தங்க போகிறோம். ஸோ நம்ம ரூம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாங்க. எல்லாமே இருக்குங்க இங்கே கோயிலுக்கிட்ட. இந்தியன்லேருந்து என்னது ஜெர்மன் பேக்கரியா, ஜெர்மன் பேக்கரியிலேருந்து எல்லாமே இருக்குது இங்கே. பேக் என்ன வேணும், உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டு அதை வாங்கித்தான் இதை வாங்கித்தானே. ட்ரெஸ் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க கோயிலுக்கிட்ட. ஏன்பா ஏன்பா ஆ இங்கடாமா திரும்ப. ஓகேவா, அழகா இருக்கா, எடுத்துக்கோமா அது. பப்பிள் இருக்குன்னு சொல்லி நான் வச்சிட்டிங்களா, பப்பிள்லாம் இல்லைங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாம்பு ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து தான் சாப்பிட்ற மாதிரி கீழே தான் உட்காந்துருக்கோம் தெரியுங்களா. சரிடா ஓகேடா, அம்மா டிஷ் தானே, அம்மாவை வீடியோ எடுக்கணும். அம்மா காவல்ல அம்மாவையும் சேர்த்து எடுக்கலாம். ஸோ அங்கே வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் புல்காவும் சொல்லியிருக்கோம். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஆர்டர். அட்மாஸ்பியர் ரொம்பவே நல்லாயிருக்குங்க, சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பாப்பாவும் அழுது அடம் பிடிச்சி எப்படியும் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வாங்க வச்சுட்டா, வாங்கிட்டோம். நல்லாயிருக்குல்ல இந்தாங்க, நமக்கு சொன்ன பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தி வந்துருச்சு, அதான் புல்காவும். ஸோ வந்துட்டு இப்போது சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பாப்பா பன்னீர் எடுத்து.
வாங்க சாப்பிடுவோம். சாப்பிடுவாங்கண்ணா, சாப்பிடு. வாங்க சாப்பிடலாம் சொல்லு. அவ்வளோ வெரி.